உங்க வீட்டுல பாக்குறதுக்கு முன்னாடியில டென்த் படிக்க சொன்னாங்க. டென்த் வரை நல்லா படிச்சாச்சு. படிச்சுட்டு அப்பெல்லாம் நான் பாத்தீங்கன்னா டாப் 3 எடுப்பேன் சார், டாப் 5 எடுப்பேன், 470 எடுத்தேன். அதுதான் உண்மைன்னு நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. மார்க் எடுத்தா போதும் நீ வந்து சக்சஸ்ன்னு எங்க அம்மா அப்பா சொல்லி வளர்த்து என்ன நைட்டு ஃபுல்லா தூங்காம படிச்சிருக்கேன். டீ எல்லாம் எங்க அம்மா நைட்டு போட்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நான் டீ எல்லாம் வாங்கி குடிச்சு மனப்பாடம் பண்ணிதான், அது மொட்டை மொட்டை படம் தான் பண்ணுவேன். தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அப்பப்ப மத்த எல்லாம் மனப்படம் பண்ணி படித்து பாஸ் ஆகி எஸ் அப்படின்னு சொல்லி அப்புறம் காசு இல்லை. அப்ப கவர்மெண்ட் காலேஜ் பாலிடெக்னிக்ல சேர்த்தாங்க. பாலிடெக்னிக்ல சேர்த்துட்டு மறுபடியும் போனா அங்கேயே சரி இதை படித்த முன்னேறிடலாம் நைட்டு, இதே இப்ப உட்காந்து படிப்போம். 3 உட்காந்து முக்கி முக்கி அது வராது எனக்கு. சிவில்னா என்னன்னு தெரியாது, சிவில்னா என்னன்னு தெரியாது இல்ல, வராது எனக்கு அந்த படிப்பு. எனக்கு ஏறல மண்டேல. சரி ஏதோ படிப்போம், வீட்டுல சொல்றாங்க மனப்படம் பண்ணி. அப்புறம் ஏற நான் சொல்றேன்னா இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்ததே ஒரு பொய் அப்படின்னு எனக்கு தோணிருக்கு. நான் படித்தது, நான் டென்த்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினது, இது ஸ்கூல் அது காலேஜில் நான் மார்க் வாங்கினது, இது எல்லாமே ஒரு பொய் அப்படின்னு நிரூபிக்கிறப்ப எனக்கு அடுத்த மூமெண்ட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறது உங்க கூட நான் வந்தேன். அடுத்த படி எடுத்துக்கு அது கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கு. அது வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து எப்படி போகணும்னு தெரியல, அதான் ஹானஸ்ட்லி அதான் உண்மை. ஓகே எப்படி போகணும்னு தெரியல. நீங்க பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நீங்க டென்த்து முடிச்சு படிச்சு டென்த்ல ஃபர்ஸ்ட் தேர்ட் வந்து இதெல்லாம் கட் பண்ணி யூடியூப்ல போடணும்னு தோணுது. அதாவது இன்னும் நீங்க வந்து வெளியே வந்துட்டீங்க, வந்ததுக்கப்புறம் இது நடக்கலன்னு. அந்த இதே மாதிரி எத்தனை பேர் அம்மா அப்பா வெறும் அதை மட்டும் படிச்சா பெருசாலும் சொல்லி வளர்ப்பாங்களா? அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா நான் பயங்கரமா தெரிஞ்சுட்டேன். அதே